வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி. ஒவ்வொரு மிடில் கிளாஸ் இந்தியனோட ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு ஒரு நைட்டாவது ஸ்டே பண்ணிவிட்டு அந்த அகண்ட கட்டிலில் ஏறி ஜக்கு ஜக்குன்னு குதிச்சுட்டு அந்த பாத் டப்பில் குளிச்சுட்டு அந்த பாத்ரூமை எடுத்து அப்படி ஸ்டைலாக அப்படி பால்கனியில் போய் நின்றுட்டு ரூமை விட்டு காலி பண்ணிட்டு வர்றப்போ அங்கே இருக்கிற சோப்பு சீப்பு ஷாம்பு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம பையில் எடுத்து போட்டுக்கிட்டு, ஐயா ஜாலி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு நம்ம தெரியாமல் லவட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறது தான் ஒவ்வொரு மிடில் கிளாஸ் இந்தியனோட ஒரு மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ட்ரீம். மோடி எப்படி டிஜிட்டல் இந்தியா ட்ரீமை டெய்லி நம்ம கனவு கண்டுட்ருக்கிறாரோ, அதே போல் தான் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரீம். அப்படி பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போகிற இந்த ஹோட்டல் எல்லாம் நம்ம கனவுல மட்டும்தான் போய் ஸ்டே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற மிக 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 காஸ்ட்லியான மிக எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ஸோட லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு வாயை பிளந்துட்டு நீங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இஃப் யூஆர் நியூ டு திஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளோப்பா ரூம் ரெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000-9,000 ஒரு நார்மலான ஒரு ரூம் இருக்கும். பட் அது போக போக ஒரு 15,000-17,000 அப்படின்னு போகும். ஆனால் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ரேட்டெல்லாம் கேட்டிங்கன்னா தலை சுற்றி போகும். எவ்வளோவா 20,000 இருக்குமா, ஒரு 30,000 இருக்குமா, ஒரு 40,000 இருக்குமா, ஒரு 50,000. ஹோல்ட் யுவர் பிரத். இதில் இருக்கிறதெல்லாம் 500,000-3,00,000 அந்த ரேட்டுக்கு ஒரு ரூமுக்கே ஒரு நைட்டுக்கே. லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது ராஜஸ்தானில் இருக்கிற கோஹினூர் விலாஸ் அப்படின்ற இந்த ஹோட்டல். இந்த கோஹினூர் விலாஸில் பார்த்தீங்கன்னா 2,650 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டுக்கும் மேலேயா 2,650 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய லக்ஸுரி ஸ்வீட் இருக்குது. இந்த ஸ்வீட்டில் அப்படி என்னையா வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு டைனிங் ரூம், ஒரு லிவிங் ரூம், இதெல்லாம் போக அப்படியே வந்து அப்படியே கதவு திறந்தால் அங்கேயே உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்விம்மிங் பூல், அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ராஜஸ்தான் சிட்டியை அப்படியே பார்க்குற மாதிரியான ஒரு வியூ. அதுக்கு பிறகு நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணாலும் உங்களுக்குன்னு இருக்கிற ப்ரைவேட்டான மசாஜ் அந்த ஷாஃபர், அதுக்கப்புறம் யோகா எக்ஸ்பர்ட்டு, ட்ரெயினர், என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஐயா உள்ளேன் ஐயா அந்தாங்க ஐயா சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு வாயில் ஊட்டாத குறையாக வந்து கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நைட்டுக்கு உங்களுக்கு ஆகிற ஸ்டே மொத்தம் 350,000. என்னது 350,000? 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஐடி எம்ப்ளாயோட 1 வருஷம் சம்பளடா அது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கரெக்ட், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. எஸ், லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கிறது இந்த கோஹினூர் விலாஸ் ராஜஸ்தான். ஹோல்ட் யுவர் பிரத். இந்த ஹோட்டல் பக்கம் போனாலே நம்மெல்லாம் போனாலே வாடகை கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாசல் தெரு, இந்த கதவு பக்கத்துனாலே இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு வாடகை கொடு அப்படின்னு கேட்பாங்க போல. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நியூ டெல்லி இருக்கிற லீலா பேலஸ் கெம்பின்ஸ்கி அப்படின்ற ஒரு ஹோட்டல். அப்படி என்ன இந்த ஹோட்டலில் விஷயம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர் விளாடிமிர் புட்டின், டாம் க்ரூஸ், இந்த மாதிரியான சூப்பர் VVIPs எல்லாரும் வந்தால் இந்தியா வந்தால் ஸ்டே பண்ணுறது இந்த ஹோட்டலில் தான். இந்த ஹோட்டலில் இருக்கிற மகாராஜா லக்ஸரி ஸ்வீட் அப்படின்ற அந்த ஸ்வீட்டில் தான் எல்லாருமே போயிட்டு ஸ்டே பண்ணுவாங்க. இந்த என்ன ஸ்பெஷல் கேட்டிங்களா, இந்த என்டையர் விண்டோ கதவு எல்லாமே புல்லட் ப்ரூஃபில் செய்யப்பட்டது. எஸ், அவங்களுக்காக கம்ப்ளீட் செக்யூரிட்டி. அண்ட் அந்த ஒரு ஃப்ளோரில் அந்த ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்டையர் ஃப்ளோர் இஸ் கம்ப்ளீட்லி ஹைடெக் செக்யூர்ட் ரூம். அண்ட் மகாராஜா மாதிரி உங்களை பார்த்துப்பாங்க. அந்த புறத்தில் ராணியெல்லாம் அனுப்புவாங்களான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. பட் மகாராஜா மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. ரைட்டு, மேட்ருக்குவா விலை எவ்வளோ, விலை எவ்வளோ ஒரு நைட்டுக்கு கேட்குறீங்களா? 4,50,000 ஒரு நைட்டுக்கு. சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க செக்யூரிட்டியோட. ஓகே, லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராம்பாக் பேலஸ் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர்லேயே எல்லா உடலையும் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எஸ், ஜெய்ப்பூரில் இருக்கிற ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. 1835 ராம்சிங் அப்படின்னு ஒரு ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த புறத்தில் ஒரு ராணியை வைக்கிறதுக்காக ஒரு பேலஸை கட்டியிருக்கிறாரு. அதுதான் இந்த ராம்பாக் பேலஸ். 1835 அவர் குஜால்ஸாக இருக்குங்கிறதுக்காக ஒரு பெரிய பேலஸை 1835 கட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு வந்த அரசர் என்ன பார்த்தீங்கன்னா, 1887 சவாய் மதோசிங் அப்படின்ற இன்னொரு ராஜா என்ன பண்ணியிருக்கிறாருனா, அது வந்து ஒரு ஹண்டிங் லாஜா மாதிரி. ஏன்னா அது ஒரு நடு காட்டுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹண்டிங் லாஜா. அப்படி ஹண்ட் பண்ண பிறகு அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறதுக்காக அந்த சவாய் மதோசிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காரு.
அதற்கு பிறகு வந்த சவாய் மன்சிங் அப்படின்றவர் 20வது நூற்றாண்டோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா என்ன பண்ணியிருக்கிறாருனா, ஃபேமிலி கெட் டுகெதருக்காக, ஃபேமிலி ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன் நடக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 40-50 ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த காட்டுக்கு நடுவில் பந்தாவா நான் ராஜாடா அப்படின்னு கெத்து காட்டுறதுக்காக கட்டியிருக்கிறாரு இந்த ராம்பாக் பேலஸ். இந்த ராம்பாக் பேலஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ரூம், ஒரு 12 ஸ்வீட்ஸோ ஏதோ இருக்குது. இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இந்த ராம்பாக் பேலஸ் இருக்குது. மிகப்பெரிய அளவுக்கு கல்யாணங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா அங்கே கல்யாணங்கள்லாம் வந்து நடக்கும் இந்த ராம்பாக் பேலஸில். நிறைய பேருக்கு தெரியாது, பட் இன்ஃபேக்ட் ஃபாரின்லேருந்து சூப்பர் ரிச், அல்ட்ரா ரிச் பீப்புளெலாம் வந்து அவங்களோட வெட்டிங்கை லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுன்னா இந்த ஜெய்ப்பூர் இருக்கிற பல பேலஸை சூஸ் பண்ணுவாங்க. அதில் இந்த ராம்பாக் பேலஸும் ஒன்று. ஒரு நைட் ஸ்டேக்கு நீங்கள் எடுத்து உங்கள் பாக்கெட்டில் இருந்து உருவ வேண்டிய தொகை 600,000. எஸ், 600,000. ஐடியில் 3 வருஷம் வேலை பார்க்குறவனுக்கு இந்த சம்பளம், ஸ்கூலில் வந்து எங்கள் ஹெட்மாஸ்டருக்கு இவ்வளோ சம்பளம் தாண்டா அப்படின்னு எங்கள் அப்பா கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிறப்போ வாங்கின சம்பளம்டா இது அப்படின்னு கேட்குறீங்களா? பட் வாட் எவர், யா, ஒரு நைட்டுக்கு நீங்கள் அங்கே போய் தங்கணும்னா 600,000 டாட். அப்படியே ஹனிமூன் போகணும், அப்படியே லவ்வில் மூழ்கி திளைக்கிறவர்களா நீங்கள்? அப்படியே ஹனிமூன் போயிட்டு பொண்டாட்டி இம்ப்ரெஸ் பண்ணி, பார் உனக்காக நான் தாஜ்மஹாலுக்கு முன்னாடி ஒரு ரூம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுன்னா நீங்கள் போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் தான், ஆக்ராவில் இருக்கிற அமர் விலாஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டல். இது தாஜ்மஹாலுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ் அவையில் தான் இந்த ஹோட்டலே இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹோல் இந்த ஹோட்டலோட வியூவே பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பால்கனியிலேருந்து எந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கூட அந்த என்டையர் தாஜ்மஹால் அப்படியே பார்க்கலாம். அப்படியே வந்து பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு அங்கே பார் அன்பே அப்படின்னு தாஜ்மஹாலை காட்டலாம். ஹனிமூன் போகிற இடத்துல நான் ஏண்டா தாஜ்மஹாலை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறேன், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பயங்கரமான லக்ஸரி ஸ்வீட் எல்லாம் வச்சுருக்குறாங்க இங்கே வந்து. யா, ஆப்வியஸ்லி எல்லா இது வந்து ஸ்டார் ஹோட்டல் அப்படினாலும் கம்ப்ளீட் லக்ஸுரி ட்ரீட்மெண்ட். அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலேருந்து குளிச்சுட்டே பார்த்தா கூட தாஜ்மஹால் தெரியுமா? ஷாஜகான் மும்தாஜ்லாம் கூட தெரியுவாங்களாம். ஒரு நைட்டுக்கு 2,50,000 இந்த ஆக்ரா அமர் விலாஸில் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னா. ஏன்னா எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் இருக்கா, சவுத் இந்தியாவில் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு பார்க்குறப்பே நினச்சிருப்பீங்க. எஸ் இருக்குது. இப்போது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஹைதராபாத்தில் இருக்கிற தாஜ் ஃபலக்னுமா பேலஸ் அப்படின்ற ஒரு பேலஸ் தான் இதுவும். இதுவும் ஹைதராபாத் நிசாம் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பேலஸ். இன்றைக்கி ஒரு சூப்பர் லக்ஸுரி ஹோட்டலாக வந்து மாறி இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1884 ஒரு இங்கிலீஷ் ஆர்கிடெக்ட் தான் இதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன், இந்த பில்டிங் இப்படி தான் இருக்கணும், இந்த பேலஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணுறாரு. 1884 சார் விகார் அப்படின்றவர் தான் டிசைன் பண்ணுறாரு. 9 வருஷம் ஆயிருக்குது இது கட்டி முடிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு அந்த நிசாம் ஃபேமிலியை சேர்ந்த அக்பர் அலி கான் அப்படின்ற அவங்க ஃபேமிலியை சேர்ந்த அந்த ஜெனரேஷன் சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இன்னும் பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாற்றுறாரு. ஃபேமிலி கல்யாணங்கள், ஃபேமிலி காதுகுத்து, பூப்புனித நீராட்டு விழா இந்த மாதிரிலாம் நடக்கும் விஷயங்கள்லாம் வெளியில் போய் கல்யாண மண்டபத்தில் எதுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு நம்மகிட்டயே இவ்வளோ இருக்கே அதனால இங்கேயே நடத்திடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக கன்வெர்ட் பண்ணுறாரு. மிக பிரம்மாண்டமான பேலஸ் இந்த பேலஸோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிள்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேலோட ரெண்டு, ஒரு தேலும் அந்த தேலேருந்து போகிற அந்த கொடுக்கு அந்த ஸ்டிங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலில் தான் வந்து கட்டியிருப்பாங்க. இதோட என்டையர் அந்த சைடில் இருக்கிறது. இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான லான், கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய லான் வந்து இந்த பேலஸ்க்கு முன்னாடி இருக்குது. ஸோ இந்த பேலஸோட வியூவே லான்லேருந்து பார்க்குறப்போ நிஜமாகவே ஒரு அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரியும், மேலே போயிட்டு அங்கேருந்து நமக்கே ஒரு ராஜா ராணின்ற ஒரு ஃபீல் வந்துடும். வந்து இந்த பேலஸ் கட்ட நிசாம் ஃபேமிலி வந்து அந்த ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் ராஜா ஃபேமிலியோட கொஞ்சம் ரிச் போல். அதனால தான் இந்த காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 195,000 தான் ஒரு நைட்டுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு. பொழைச்சி போங்கடா, 195,000 எங்களுக்கு போதும்டா, அவங்க மாதிரி நாங்கள் 3.5-4 லட்சத்துக்குலாம் ஆசைப்பட மாட்டோம்டா அப்படின்னு ரேட்டை கொஞ்சம் கம்மியாக வச்சுருப்பாங்க போல். 195,000 ஒரு நைட்டு என்ன பண்ணிட போகிறோம் அதிகபட்சமாக? லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாஜ் லேக் பேலஸ் ஜெய்ப்பூர். எஸ், அந்த ஜெய்ப்பூரில் இருக்கிற லேக்குக்கு நடுவில் ஒரு பேலஸ். இது லிட்ரலாக வந்து இட்ஸ் அ ஹெவன். இந்த பேலஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இது வந்து லிட்ரலாக ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த பேலஸில் போய் நான் ஸ்டே பண்ணுறப்போ ஐ ஃபெல்ட் இட் லைக் டிஃப்ரெண்ட். என்னது, நீங்கள் இந்த பேலஸில் போய் ஸ்டே பண்ணிருக்கீங்க? இல்லை, நான் பார்த்தப்பே எனக்கு அந்த பேலஸ்குள்ளே போய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இது யார் கட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1746 ஜெகத் சிங் அப்படின்னு ஒரு ராஜஸ்தான் ராஜா.
ப்ளஷர் பேலஸாக கட்டியிருக்கிறார். அவர் சந்தோஷமாக அந்த புறத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கிறதுக்காகவே இந்த தாஜ் லேக்குக்கு நடுவில் இந்த பேலஸை கட்டியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் தாஜ் வாங்கிட்டாங்க. ஸோ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் கைமாறி இப்போ வரைக்கும் அந்த ட்ரெடிஷன் மாறாமல் ஒரு 250 ஆண்டு கால வரலாறை வந்து தனக்குள்ளே தேக்கி வச்சுருக்குது இந்த தாஜ் லேக் பேலஸ் ஜெய்ப்பூரில். நிறைய கப்புள்ஸ் ஃபாரினர்ஸ் எல்லாருமே இந்த ஹோட்டலுக்கு வராங்க. இன்ஃபேக்ட் அல்ட்ரா ரிச் சூப்பர் ரிச் வெட்டிங்ஸும் இதில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தாஜ் லேக்குக்கு நடுவில் இருக்கிறதுனால இன்னும் பியூட்டி ஆகுது. அங்கேருந்து ஒரு போட்டிங்லாம் வேறு அந்த கப்பல்லாம் கூட்டிகிட்டு போவாங்களாம். அங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா ஒரு நைட்டுக்கு விலையை விடடா, அதை சொல்கிறாடா, போட்டில் போகிறடா, தண்ணியில் குதிக்கிறடா அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு கேட்குறவங்களுக்கு ஒரு நைட்டுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு 600,000 ரூபா இந்த லக்ஸுரி ஸ்வீட்டோட ரெண்ட்டு. லிஸ்ட்டில் கடைசியாக வர்றது தாஜ்மஹால் ஹோட்டல் மும்பை. சென்னைன்னு சொன்னோம்னா எப்படி நம்மளுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் எல்ஐசி பில்டிங்லாம் நம்ம காமிச்சு சினிமாவில் மனசில் பதிஞ்சிருச்சோ, அதே போல் மும்பை அப்படின்னு சொன்னோம்னா இந்த தாஜ்மஹால் ஹோட்டல் தான் எல்லா இடத்துலையும் காமிப்பாங்க. இன்ஃபேக்ட் மும்பை போனவங்க எல்லாருமே இது வாசல்னு ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துப்பாங்க. எஸ், ஒன் ஆஃப் த லக்ஸுரியஸ்ட், ஒன் ஆஃப் த ஒரு அடையாளமாக இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கும் மும்பைக்கும் இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் இந்த தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் அப்படின்றது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணப்போ கூட இந்த ஹோட்டல் லெஸ் கண்டினியூஸ் இந்த நியூஸ். அதற்கு பிறகு இந்த ஹோட்டல் அதுலேருந்தும் மீண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஆட்கள், ஃபாரினர்ஸ் அண்ட் அல்ட்ரா விவிஐபிஸ், பொலிட்டீஷியன்ஸ், அதர் மற்ற ஊர் வெளிநாடுகள்லேருந்து வர பிரைம் மினிஸ்டர்ஸ் இதெல்லாம் பாம்பே வந்தால் ஸ்டே பண்ணுற த மோஸ்ட் பெஸ்ட் சாய்ஸ் வந்து இந்த தாஜ்மஹால் ஹோட்டல் அப்படின்றாங்க. அந்த சி வியூ தான் இந்த ஹோட்டலோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எந்த பால்கனிலேருந்து கதவை திறந்து வச்சாலும் கடலை பார்க்கலாம், கடலில் போகிற கப்பலை பார்க்கலாம், கப்பலில் இருக்கிற மீனை பார்க்கலாம், மீன் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிடலாம், என்டையர் பாம்பேவே பார்த்துடலாம். இந்த அதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. ஒரு நைட்டுக்கு வந்து இங்கே ஸ்டே வந்து 1,75,000 இந்த லக்ஸுரி ஸ்வீட். அகெயின் இந்த லக்ஸுரி ஸ்வீட்டும் இந்த என்டையர் கம்ப்ளீட்டாக உங்களை எல்லா லக்ஸுரியும் கொடுக்குற ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இந்த ஹோட்டலே இருக்குது. சரி பாஸ் ஹோட்டலில் வந்து தங்குறதுக்கு மட்டும்தான் இந்த ரேட்டா, இல்லை சாப்பாடெல்லாம் அதுலேயே இன்க்ளூடடா அப்படின்னு விவரம் புரியாமல் கேட்டிங்கன்னா சாப்பாடுக்கெல்லாம் நீங்கள் தனியாக தான் பில் பே பண்ணணும் அப்படின்றத இந்த நேரத்தில் தாழ்மையுடன் தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த ஹோட்டலெல்லாம் இட்லி வந்து எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 500-1,000 ரூபாய் குறையாக தான் இருக்கும். ஆனால் இதை விட காஸ்ட்லியான இட்லி விற்கிற ஹோட்டல் நம்ம ஊரில் இருக்குது. சமீபத்தில் விட்டாங்க 1 கோடிக்கு இட்லிக்கு பில்லு அந்த ஹாஸ்பிட்டல் தான். ரைட், ஓகே. இந்த காஸ்ட்லி அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த ஹோட்டல் லிஸ்டில் எந்த ஹோட்டலை பார்த்து நீங்கள் அப்படியே சொக்கி கிறங்கி போய் உங்கள் ஹனிமூனை கொண்டாடினா இந்த ஹோட்டலில் தான்டா, பிச்சை எடுத்தாலும் இந்த ஹோட்டலுக்கு போவேடா அப்படின்னு நினைக்கிறவங்க யாராரு, அது எந்த ஹோட்டல் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம ஃபோட்டோவிலையே பார்த்துப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூஆர் நியூ டு திஸ் கிச்டி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய இன்னொரு சேனலான சினிமா கிச்சடி சேனலும் ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சினிமா கிச்சடி சேனலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, அதில் இருக்கிற கண்டென்ட்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா சினிமா கிச்சடியோட லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாம் அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். பேட்ட விஸ்வாசம் ப்ரீ பிஸ்னஸ் ரிப்போர்ட் ஒரு செம்ம வீடியோ அதில் இருக்குது, போய் பாருங்கள்.